கர்த்தாவே எங்கள் மீதிலே பொழியும் இந்த வேளையிலே பிரசன்னத்தால் நிரப்பியம்மை புது சக்தியை அளித்திடுமே பிரசன்னத்தால் நிரப்பியம்மை புது சக்தியை அளித்திடுமே மண்டலம் முழுவதையும் உம்மாவியால் நிரப்பிவிடும் இம்மண்டலம் முழுவதையும் உம்மாவியால் நிரப்பிவிடும் அனுப்பிய தாரும் பரிசுத்த அக்கினி அனுப்பிய தாரும் பரிசுத்த ஆவி அந்த காரத்தை நீக்கிவிடும் அந்தகாரத்தை நீக்கிவிடும் பரிசுத்தாவி எங்கள் மீதிலே பொழியும் இந்த வேளையிலே பிரசன்னத்தால் நிரப்பியம்மை புது சக்தியை அளித்திடுமே மிகவும் அன்பாய் நேசிக்கின்ற எங்கள் நல்ல ஆண்டவரே, இந்த நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். சுவாமி, எங்களை கண்ணின் மணி போல காத்து கொண்டு இருக்கிறவர், எங்களை உள்ளங்கையில் வரைந்திருக்கிறவர், நிமிடம் தோறும் எங்களை விசாரித்து அறிகிறவர். சுவாமி, எங்களுடைய வாழ்க்கையில ஆண்டவரே ராஜா எந்த தீமையும் எங்களை அணுகாதபடிக்கு எங்களை காப்பாற்றுகிற தேவன், உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த வசனங்களினால நீர் எங்களோடு இடைப்படும் பேசும் என்று நாங்கள் விண்ணப்பிக்கிறோம். இயேசுவின் நாமத்திலே கேட்கிற நல்ல பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். நாம் திருமறையின் திவ்ய காட்சிகளிலே தாவீதின் முடிசூட்டல் பகுதியிலும் தேவன் எப்படியாய் தாவீதினுடைய ராஜ்யத்தை ஸ்திரப்படுத்துகிறார் என்பதையும் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். தேவன் ஒரு மனிதனுக்கு ஆசீர்வாதங்களை கொடுப்பது திவ்யமான காட்சியாயிருக்கிறது. ஒலிம்பிக்கு வந்து அந்த வீரர்கள் தங்கள் பதக்கங்களை அவர்கள் குவித்து கொண்டிருக்கும் போது அவர்களுடைய வாழ்க்கை அவர்களுடைய அந்த வாழ்க்கையின் உச்சத்திற்கு வருகிறார்கள். எதற்காக தங்களை பயிற்றுவித்துக் கொண்டிருந்தார்களோ, எதற்காக இத்தனை நாட்கள் அவர்கள் தங்களை வந்து தகுதிப்படுத்திக் கொண்டிருந்தார்களோ, அந்த தருணம் வந்த போது அவருடைய வாழ்க்கையிலே அதனுடைய பெருமிதம் வருகிறது. அந்த பெருமின தொனியில இருக்கும் போது, அந்த வெற்றியின் மிதப்பில் இருக்கும் போது, சில பேர் அதை மிகவும் சரியானபடி தங்களுடைய வாழ்க்கையிலே அதை பிரயோஜனப்படுத்தி தாங்களும் தங்களோடு இருக்கும் மற்றவர்களும் பலன் பெறும்படியாய் தங்களை சார்ந்த நாட்டுக்கு மகிமை செலுத்தும்படியாய் தங்களுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் சில பேர் அதை தவறாய் பிரயோஜனப்படுத்துகிறார்கள். இப்பொழுது முடிந்த அந்த ஒலிம்பிக்ல கூட இரண்டு சம்பவங்களும் நடந்ததை நம்ம பார்த்தோம். வெற்றியின் உச்சாணியில் இருப்பவர்கள், வெற்றியின் இலக்கை அடைந்தவர்களுக்கு பொறுப்பு அதிகமாய் வருகிறது. நம்ம கிட்ட நிறைய பவர் இருக்குன்னா, நம்ம கிட்ட நம்ம ரெஸ்பான்சிபிலிட்டி நிறைய இருக்குன்னா, நாம அதை ரொம்ப ஜாக்கிரதையாகவும் சரியாகவும் நடத்த வேண்டும் என்பது தெளிவான ஒரு விஷயம். நிறைய பேர் வந்து வெற்றியை தங்களுக்கு வெற்றி கிடைக்க வேண்டும் என்று நினைக்கிறார்கள். ஆனால் அந்த வெற்றியை எப்படி ஹேண்டில் பண்ணுவது என்பதை கேட்க தவறி விடுகிறார்கள். தோல்வி மட்டுமல்ல, வெற்றியிலும் கூட
அது கொடுக்கும் கஷ்டங்கள் அதிகமாயிருக்கிறது. சவுளுடைய வாழ்க்கையை பார்க்கும்போது அவனுக்கு வந்து எல்லா வெற்றியையும் சாமுவேலின் மூலமாக சேகரித்து வைத்த கடவுள், சவுல் வந்து அவன் வந்து எதையுமே சாதிக்காமல் எந்த கடினமான ஒரு வாழ்க்கையிலும் செல்லாமல் இருந்த ஒரு இளம் வயது மனிதனை பார்த்து இனிமே இந்த பெரிய ராஜ்யம் உன்னுடையதுதான் என்று அவனிடத்தில் கொடுத்தது வந்து நம்ம பார்த்தோம். அந்த மாதிரியும் சில சமயம் தேவன் வழி நடத்துகிறார். ஆனால் அந்த மாதிரி அவனுக்கு ஒரு பெரிய பொறுப்பும் அதிகாரமும் கொடுக்கப்பட்டது. அதை அவனுக்கு எப்படி தன்னுடைய வாழ்க்கையிலே பிரயோஜனப்படுத்துவது என்பது தெரியவில்லை. வாழ்க்கையில வந்து நம்ம பார்த்தோம், நோக்கம் நிறைந்த வாழ்க்கையாய் இருக்க வேண்டும். பர்பஸ் ட்ரிவன், நோக்கம் உந்தி தள்ளக்கூடிய வாழ்க்கையாய் இருக்க வேண்டும். ஆனால் அந்த நோக்கம் உந்தல் இல்லாமல் இருக்குமாயின் அவர்களுடைய வாழ்க்கை வந்து, அவர்களிடத்துல நீங்க வெற்றியை கொடுத்தாலும் சரி தோல்வியை கொடுத்தாலும் சரி, அதை எப்படி பிரயோஜனப்படுத்துவது, அதை எப்படி அதிலிருந்து வெற்றியாய் வெளிவருவது என்பது அவர்களுக்கு தெரியாது. வெற்றியிலும் வெற்றியின் மத்தியிலும் நமக்கு வெற்றி வர வேண்டும், தோல்வியின் மத்தியில் இருக்கும் போதும் நமக்கு வெற்றி வர வேண்டும். இதை வந்து சரியாய் நம்முடைய வாழ்க்கையிலே பிரயோஜனப்படுத்தி கொள்ள வேண்டும் என்றால் நமக்கு தேவனுடைய கிருபை வேண்டும். ஆனால் மிகுந்த தோல்வியின் பள்ளத்தாக்கில் இருப்பவர்களும் தேவனை தேட மாட்டாங்க. வேதத்திலேயே போட்டிருக்கு, ரொம்ப வேதனை இருக்கிறதுனால அநேகருடைய அன்பு தணிந்து போகும் என்று போட்டிருக்கிறது. ரொம்ப வெற்றியின் உச்சாணி கொம்பில் இருப்பவர்களும் ஆண்டவரை தேட மாட்டாங்க. நிறைய பேர் நம்ம பார்க்கிறோம், நிறைய பேர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சுகமளிக்கிறார், சுகமளித்த பிறகு ஒரே ஒருத்தர் மட்டும் இல்ல ரெண்டு பேர் மட்டும் திரும்பி வராங்க ஒரு இடத்துல, எல்லாரும் வருவதில்லை. ஏனென்றால் வெற்றியின் தங்க எதிர்பார்த்தது கிடைச்சிருச்சுன்ன உடனே தேவனை மறந்து விடுகிறார்கள். தாவீதுக்கு வெற்றிகளும் வரப்போகிறது, தோல்விகளும் வரப்போகிறது. வாழ்விலும் வேள்விலும் அவன் எப்படியாய் அந்த சம்பவங்களை, அந்த நிகழ்வுகளை தேவனுக்கும் தனக்கும் இருக்கும் உறவிலே அவன் பலப்படுத்தும்படியாய் பிரயோஜனப்படுத்தி கொண்டிருந்தான் என்று நாம பார்க்க போகிறோம். அதுதான் நாம காணப்போகிற திவ்ய தரிசனம் இவனுடைய வாழ்க்கையில் இருந்து. இதற்கு ஆதாரமாக 2 Samuel 5:10-12 ஒருவர் வாசியுங்கள், 17:25 இன்னொருவர் வாசியுங்கள். 2 Samuel 5:10-12, அப்புறம் 17:25. தாவீது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான், சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் அவனோட கூட இருந்தார். தீருவின் ராஜாவாகிய ஈராம் தாவீதினிடத்தில் சாணாதிபதிகளையும் கேதுரு மரங்களையும் தச்சரையும் கல்தச்சரையும் அனுப்பினான். அவர்கள் தாவீதுக்கு ஒரு வீட்டை கட்டினார்கள். கர்த்தர் தன்னை இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக திடப்படுத்தி தம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேலின் நிமித்தம் தன்னுடைய ராஜ்யத்தை உயர்த்தினார் என்று தாவீது கண்டறிந்த போது, தாவீதை இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணினார்கள் என்று பெலிஸ்தர் கேள்விப்பட்ட போது அவர்கள் எல்லாரும் தாவீதை தேடும்படி வந்தார்கள். அதை தாவீது கேட்டபோது ஒரு அரணிப்பான இடத்துக்கு போனான். பெலிஸ்தரோ வந்து ரெப்பாயும் பள்ளத்தாக்கிலே பரவியிருந்தார்கள். பெலிஸ்தருக்கு விரோதமாய் போகலாமா, அவர்களை என் கையில் ஒப்பு கொடுப்பீரா என்று தாவீது கர்த்தரிடத்தில் விசாரித்த போது, கர்த்தர் போ, பெலிஸ்தரை உன் கையில் நிச்சயமாய் ஒப்பு கொடுப்பேன் என்று தாவீதுக்கு சொன்னார். தாவீது பாகால் காசிமுக்கு வந்து அங்கே அவர்களை முறியடித்து தண்ணீர்கள் உடைத்தோடுகிறது போல கர்த்தரின் சத்துருக்களை எனக்கு முன்பாக உடைத்து ஓட பண்ணினார் என்று சொல்லி அது நிமித்தம் அந்த ஸ்தலத்திற்கு பாகால் பிராசிம் என்று பெயரிட்டான். அங்கே பெலிஸ்தர் தங்கள் விக்கிரங்களை விட்டு ஓடி போனார்கள். அவர்களை தாவீதும் அவன் மனுஷரும் சுட்டரித்தார்கள். பெலிஸ்தர் திரும்பவும் வந்து
ரெப்பாயும் பள்ளத்தாக்கிலே இறங்கினார்கள். தாவீது கட்டிடத்தில் விசாரித்ததற்கு அவர், நீ நேராய் போகாமல் அவர்களுக்கு பின்னாலே சுற்றி முசுக்கொட்டை செடிகளுக்கு எதிரே இருந்து அவர்கள் மேல் பாய்ந்து முசுக்கொட்டை செடிகளின் நுனிகளிலே செல்லுகிற இறைச்சலை நீ கேட்கும் போது சீக்கிரமாய் எழுப்பிப்போ. அப்பொழுது பலிஸ்டரின் பாளையத்தை முறியடிக்க கர்த்தர் உனக்கு முன்பாக புறப்பட்டு இருப்பார் என்றார். கர்த்தர் தாவீதுக்கு கட்டளையிட்ட பிரகாரம் அவன் செய்து பலிஸ்டரை கேபா துவக்கி கேசர் எல்லை மட்டும் முறியடித்தான். மறுபடியும் 2 Samuel 5:11-16 வரைக்கும் இன்னொரு ஒருவர் வாசியுங்கள். தீருவன் ராஜாவாகிய ஈராம் தாவீதினிடத்தில் ஸ்தானாபதிகளையும் கேதுரு மரங்களையும் தச்சரையும் கல்தச்சரையும் அனுப்பினான். அவர்கள் தாவீதுக்கு ஒரு வீட்டை கட்டினார்கள். கர்த்தர் தன்னை இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக திடப்படுத்தி தம்முடைய ஜனமாகிய கர்த்தரிடமித்தம் தன்னுடைய ராஜ்யத்தை உயர்த்தினார் என்று தாவீது கண்டறிந்த போது அவன் எப்ரோனிலிருந்து வந்த பின்பு எருசலேமில் இன்னும் அதிகமான மறுமனையாட்டிகளையும் ஸ்திரீகளையும் கொண்டான். இன்னும் அதிக குமாரரும் குமாரத்திகளும் தாவீதுக்கு பிறந்தார்கள். எருசலேமில் அவனுக்கு சம்முவா, சோபாப், நாத்தான், சலோமன், இப்பார், எலிசுவா, நப்பேக், யப்டியா, எலிஷாமா, எலியாத்தா, எலிபெலேத் என்னும் பெயர்களுடைய குமாரர் பிறந்தார்கள். தாவீதை இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணினார்கள் என்று பெலிஸ்தர் கேள்விப்பட்ட போது அவர்கள் எல்லோரும் தாவீதை தேடி வரும்படி வந்தார்கள். அதை தாவீது கேட்டபோது ஒரு அரணிப்பான இடத்துக்கு போனான். பெலிஸ்தரோ வந்து ரெப்பாயின் பள்ளத்தாக்கிலே பரவியிருந்தார்கள். பெலிஸ்தருக்கு விரோதமாய் போகலாமா, அவர்களை என் கையில் ஒப்பு கொடுப்பீரா என்று தாவீது கர்த்தரிடத்தில் விசாரித்த போது கர்த்தர் போ, பெலிஸ்தரை உன் கையில் நிச்சயமாய் ஒப்பு கொடுப்பேன் என்று தாவீதுக்கு சொன்னார். நம்ம ரெண்டு விதமாய் நான் உங்களை வாசிக்க சொன்னேன். முதலாவது தாவீதை தேவன் அந்த வெற்றியின் உச்சத்திற்கு கொண்டு வருகிறார். வெற்றி மட்டுமல்ல, சமாதானத்திற்கு கொண்டு வருகிறார். இத்தனை வருடங்களாக ஓடி ஆடி துரத்தப்பட்டு இளைப்பாறுதலே இல்லாம அங்கேயும் எங்கேயும் மரணத்திற்கும் அவனுடைய வாழ்க்கைக்கும் கொஞ்சம் தூரம்தான் இருக்கும்படியாய் அவனுடைய வாழ்க்கை இருந்தது. அந்த மாதிரி ஒரு பயங்கரங்கள் நிறைந்த அவனுடைய வாழ்க்கை இருந்தது. திடீரென்று தேவன் எல்லா சூழ்நிலைகளையும் மாத்திட்டு அவனை எந்த ஒரு காரியத்துக்காக அவனை அபிஷேகம் பண்ணினாரோ அதை உறுதிப்படுத்தி ராஜ்யத்தை அவனிடத்திலே கொடுத்தார். ஒரு பகுதி கொடுத்தார், அப்புறம் மற்ற ஒரு பகுதி அவனிடத்திலே வந்தது. இப்போ எல்லாம் சரியா இருக்கிறது. எல்லாம் சரியா இருந்தவுடன் அந்த வெற்றியை அவன் எப்படி தன்னுடைய வாழ்க்கையிலே நடத்துகிறான்? வீடு கட்டினான்னு இருக்கு, நல்லதுதான், ரொம்ப நல்லதுதான், ராஜாவுக்கு வீடு வேண்டும். அதற்கு பிறகு அவன் என்ன செய்தான்? அது தேவன் தன்னிடத்தில் ராஜ்யத்தை ஸ்திரப்படுத்தினார் என்பதை அறிந்த பிறகு அவன் இதெல்லாம் செய்தான். ஜனங்களை ஸ்திரப்படுத்தினான், ஜனங்களுடைய பக்தி உள்ள வாழ்க்கையை சரிப்படுத்தினான். அது இல்லை, அப்படியெல்லாம் இல்லை. என்ன போட்டிருக்குன்னா, முதலாவது ஒரு பெரிய வீட்டை கட்டினான் தனக்கு என்ன போட்டிருக்கேன். அதுக்கு பிறகு என்ன பண்ணியிருக்கிறான்னா, நிறைய மனைவிகளையும் மறுமனையாட்டிகளையும் கொண்டான். நிறைய குழந்தைகளை பெற்றுக் கொள்ள வேண்டும் என்று அவனுக்கு ஆசை. ஏன்னா அது ராஜ்யத்திற்கு ரொம்ப ஸ்ட்ரென்த்து. அந்த காலத்துல அந்த மாதிரியான ஒரு நம்பிக்கை இருந்தது. நிறைய குழந்தைகள் இருந்தால் அந்த குழந்தைகள் எல்லாம் பிரபுக்களாய் மாறி விடுவார்கள்,
அந்த பிரபுக்கள்லாம் வந்து நமக்கு உதவி செய்வாங்க. இன்னும் அவனுக்கு இளம் வயதுதான் என்பதை நீங்கள் அறிய வேண்டும். இதுதான் அவன் செய்தான். ஆனா இந்த மாதிரி அவன் செய்யும் போது ஆண்டவரிடத்திலே அவன் விசாரித்தானா அப்படிலாம் தெரியல. எந்தெந்த காரியத்தை தேவனிடத்தில் அவன் விசாரிக்காமல் செய்தானோ அந்த காரியங்களினாலே அவனுக்கு பிரச்சனை வந்தது என்பதை நம்ம பின்னாடி பார்க்க போகிறோம். அநேக மனைவியர்கள் அளவுக்கு அதிகமான குழந்தைகள், அந்த குழந்தைகளினாலே வந்த பிரச்சனைகள். அதுக்கப்புறம் தான் நம்ம முதல்ல பார்த்தோம், இதுவும் அவனுடைய வாழ்க்கையிலே நடக்கிறது. என்னன்னா பகைவர்கள் படையெடுத்து வருகிறார்கள். அப்போ பகைவர்கள் படையெடுத்து வரும்போது நம்ம எத்தனையோ முறை பெலிஸ்தியர்களோடு நம்ம போர் செய்து வெற்றி கொண்டிருக்கிறோம். அப்ப சாதாரண படைத்தலைவனாயிருந்து நமக்கு வெற்றி கிடைத்தது. இப்பொழுது வந்து ராஜாவாய் இருக்கிறோம், நமக்கு ரொம்ப பவர் ஜாஸ்தி, நம்ம சொன்னா கேட்பதற்கு நிறைய மக்கள் இருக்கிறார்கள். நான் வெகு எளிதாக இந்த வெற்றியை எனக்கு கொடுக்க முடியும் தேவன் என்று சொல்லி அவன் விருதாவாய் நினைக்காமல் ஆண்டவருடைய சமூகத்திலே போய் அவருடைய சமூகத்திலே கேட்கிறான், ஆண்டவரே நான் என்ன செய்ய வேண்டும், எப்படி செய்ய வேண்டும் பாருங்க. அதாவது சில பேர் இப்படி சொல்லுவாங்க, ஜெபிக்கும் போது தேவனை தவிர நமக்கு வேற எதுவுமே அந்த அளவுக்கு உந்துதலோடு நம்ம ஜெபிக்கணுமா, செயல்கள் செய்யும் போது நம்ம வந்து நம்ம எல்லாத்தையும் செய்தாகணும் என்ற வேகத்தோடு செய்ய வேண்டும். ஒரு பெரிய காரிய சித்தியா உடையவனாய் இருந்தான், அதே சமயத்துல தேவனை தேடுகிறவனாய் இருந்தான் எல்லா நேரத்திலும். சின்ன சின்ன டிசிஷன்ல கூட, அப்படின்னா அவன் என்ன செய்யணும்னுட்டு அவனுடைய ஸ்நானாதிபதிகளும் அவனுடைய தலைவர்களும் அவனிடத்துல வந்து கேட்கும் போது அவன் என்ன செய்திருப்பான், கொஞ்சம் இருங்க என் ஆண்டவரிடத்துல விசாரித்து விட்டு வருகிறேன் அப்படின்னுட்டு. இப்ப வந்து பெரிய பெரிய டிசிஷன் நம்ம எடுக்க வேண்டியது இருக்கு அலுவலகத்துல. அப்போ டிசிஷன் நம்ம எடுக்கிறதுக்கு முன்னாடி எனக்கு கொஞ்சம் நேரம் கொடுங்க, நம்ம சில பேர் வந்து நம்ம ஓப்பனா சொல்ல முடியாது, நேரம் கொடுங்க நான் ஆண்டவரிடத்துல விசாரித்து விட்டு வருகிறேன் என்னட்டு சொல்ல முடியாது. ஆனால் நம்ம மனதுல யாவது அதை சொல்லி கொண்டு எத்தனை முறை எத்தனை பேர் நம்மளே ஆண்டவருடைய சமூகத்திலே நாம வந்து கேட்கிறோம், இப்படி செய்யலாமா, எனக்கு இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வந்திருக்கிறது, இந்த பிரச்சனையை நான் எப்படி அணுகுவது, என்னுடைய வாழ்க்கையில இந்த நன்மை வந்திருக்கிறது, இந்த நன்மைக்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று நீ நினைக்கிறீர், இதற்காக என்னுடைய வாழ்க்கையில இதை கொடுத்து என்னைக்காவது நம்ம கேட்கிறோமா, நன்மைக்கும் தீமைக்கும் அவருடைய சமூகத்திலே போய் ஆலோசனை கேட்கிறோமா. தாவீது கேட்கிறான். இது வந்து அவனுடைய வாழ்க்கையில அவனுக்கு கெட்ட தெரிந்து கொள்ளுதல் இருந்ததுன்னு பார்த்தோம், நல்ல தெரிந்து கொண்டுதலும் அதிகமாக இருந்தது. மற்ற எல்லா ராஜாக்களும் செய்யற மாதிரி செய்தான், ஆனால் மற்ற எல்லா ராஜாக்களும் யாரும் செய்யாத காரியங்களை அதிகமாய் செய்தான். அது தேவனை முன்னிறுத்தி அவரை மையப்படுத்தி தன்னுடைய ராஜ்யத்தையும் அதனுடைய அலுவல்களையும் அவன் வந்து வகுத்து கொண்டான், தொகுத்து கொண்டான், அவரை வழி நடத்த சொல்லி பின் சென்றான், அவரையே தலைவனாக கொண்டு தானும் தன்னுடைய ஜனங்களும் பின்தொடரும்படியாய் ஒரு ராஜ்யத்தை அவன் அமைத்தான். நம்முடைய வாழ்க்கை கூட அந்த மாதிரி தான் இருக்கணும். தேவன் நம்மிடத்தில் சில ஆசீர்வாதங்களை வாய்ப்புகளை கொடுத்தார் என்று சொன்ன உடனே, வாய்ப்புகள் நமக்கு கிடைத்த உடனே இதை வைத்து என்ன செய்யலாம், வாய்ப்புகள் கிடைத்த உடனே அந்த வாய்ப்புகளை வைத்து நமக்கு விரோதமாயிருந்தவர்களை பழிவாங்கலாம் என்றல்ல, அந்த வாய்ப்புகளை வைத்துக் கொண்டு நம்மை வந்து வேதனைப்படுத்தியவர்களை பழிவாங்கலாம் என்பதல்ல, நம்மை அவமானப்படுத்தினவர்களுக்கு சரியாய் இந்த வாய்ப்பை வைத்து நாம் பலனளிக்கு பதிலளிக்கப் போகிறோம் என்பதல்ல, வாய்ப்பை கொடுத்து எப்படி அந்த வாய்ப்புகளை உருவாக்கி நம்முடைய கரத்துல கொடுத்த தேவரை மகிமைப்படுத்த வேண்டும், அவரை மனது குளிர பண்ண வேண்டும். அதுதான் வந்து தாவீதுடைய வாழ்க்கையிலே விங்கி காணப்பட்டது. அவனுடைய வாழ்க்கையில குறைவுகள் இருந்தது, குறைவுகள் எல்லாவற்றை காட்டிலும் விஞ்சி அவனுடைய வாழ்க்கையில எது காணப்பட்டது என்றால் தேவனிடத்தை அவரை மையப்படுத்தி இதனுடைய வாழ்க்கையை நடத்துவது.
தேவனை மையப்படுத்தியிருந்தான், அவருடைய தெரிந்து கொள்ளுதலை மையப்படுத்தியிருந்தான், அவருடைய வழி நடத்துதலை மையப்படுத்தியிருந்தான். பாருங்க, சின்ன சின்ன காரியம் கூட கேட்கிறான், இப்படி செய்யலாமா அப்படி செய்யலாமா போலாமா வேண்டாமா. ஆண்டவர் வந்து இதெல்லாம் ஏன் என்கிட்ட கேட்கிற, உன்னுடைய மனதுக்கு தகுந்த மாதிரி செய்ய, நான் தேவாதி தேவன், நான் வந்து என்னை வந்து வர்ஷிப் பண்ணணும், என்னை வந்து அறிந்து கொள்ள வேண்டும், அதுக்கு தான் வந்து நான் எல்லாம் பண்ணிட்டு, நீ வந்து இதெல்லாம் இந்த மாதிரி மைக்ரோ மேனேஜ்மெண்ட் மாதிரி இது பண்ணலாமா அது பண்ணலாமான்னு எப்படி என்கிட்ட கேட்கிற, அப்படி கேட்கல அவர், அப்படி சொல்லல அவர். அவர் சந்தோஷமாய் அவனோடு ஆளுகை செய்வதற்கு விரைந்து வருகிறார், ஆலோசனைகளை கொடுக்கிறார். அப்போ அந்த அரியணையில யார் இருக்கிறது, அந்த அரியணையிலே அவர் இருக்கிறார். தாவீது அவருடைய பாதப்படியில் அமர்ந்திருக்கிறான். அந்த மாதிரி ஒரு ராஜ்யம் நடக்குமாயின் அந்த ராஜ்யத்துல பிரச்சனைகள் வந்து ரொம்ப கம்மியா இருக்கும். பிரச்சனைகள் எல்லாம் வரும், ஆனா அந்த பிரச்சனைகள் எல்லாம் தேவ மகிமையாகவும் நமக்கு மனசுக்கு சந்தோஷம் தரும்படியாகி முடிந்துவிடும். ஆனால் தேவனிடத்துல ஆலோசனை கேட்காமல், தேவனை ஈடுபடுத்தாமல், தேவனை மையப்படுத்தாமல் நம்முடைய வாழ்க்கையில நாம முடிவுகளை எடுப்போம் என்றால் அந்த முடிவு நம்முடைய வாழ்க்கையில ரொம்ப சந்தோஷம் கொடுக்கக்கூடியதா இருக்காது, நம்முடைய வாழ்க்கையில துக்கங்களை கொடுக்கக்கூடியதாகவும் இருக்கும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த பூமியிலே நம்முடைய வாழ்க்கையிலே நடக்கும் காரியங்கள் எல்லாவற்றிலும் நமக்கு சந்தோஷமும் சமாதானமும் கொடுக்கக்கூடியது பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் இருந்து கிரியை செய்வது, அவர் நமக்கு உதவி செய்வதை நாம் உணர்வதுதான். எப்போ மனிதர்களுக்கு இந்த அனுபவம் அதிகமாக இருக்கும், இந்த சந்தோஷம் கொடுக்கக்கூடிய அனுபவம் எப்படி இருக்கும், எப்படி இருக்கும் என்றால் தேவனை மையப்படுத்தி அவரிடத்துல எப்பொழுதும் விசாரிக்கிறவர்களுக்கு அந்த கிருபை கொடுக்கப்பட்டு கொண்டே இருக்கும். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துனா இந்த தண்ணீரை குடிப்பவர்களுக்கு தாகம் உண்டாகும், நான் கொடுக்கும் ஜீவ தண்ணீரை கொடுப்பவர்களுக்கு குடிப்பவர்களுக்கு அது என்ன, உள்ளுக்குள்ள எப்பொழுதும் ஜீவ தண்ணீராய் இருந்து கொண்டிருக்கும். அவர் பரிசுத்த ஆவியானவரை குறித்து அந்த மாதிரி சொன்னார் என்று சொல்றார். அவர் கொடுக்கும் நீர், அவர் கொடுக்கும் வழி கடத்துதல், அதை கேட்க கேட்க, அதை ஊற்றி எடுக்க எடுக்க, அது வந்து நம்முடைய வாழ்க்கையிலே மிகுந்த ஆசீர்வாதமாய் பலனளிக்கக்கூடியதாய் நம்முடைய வாழ்க்கையை கனிகள் நிறைந்ததாய் இருக்கும். நம்முடைய வாழ்க்கை வந்து தாவீதுடைய வாழ்க்கை கனிகள் நிறைந்ததாய் இருக்கிறது என்று பார்த்தோம். சாலமோனுடைய வாழ்க்கையில கூட இதை விட அதிகமாய் சமாதானம், இதை விட அதிகமான சந்தோஷம் எல்லாம் இருந்தது, நிறைய வளர்ச்சி இருந்தது, நிறைய ஐஸ்வர்யம் இருந்தது. ஆனால் அவனுடைய வாழ்க்கை கனிகள் நிறைந்த ஒரு வாழ்க்கையா இல்லை, தாவீதுடைய வாழ்க்கை கனிகள் நிறைந்த ஒரு வாழ்க்கையா இருந்தது. ஏன், ஏன்னா அவன் ஆண்டவரை மையப்படுத்தினான், பரிசுத்த ஆவியானவரோடு இசைந்து இயந்து தன்னுடைய அரசாட்சியை நடத்தினான். நம்முடைய வாழ்க்கையில கூட பரிசுத்த ஆவியானவரை நம்ம எந்த அளவிற்கு ஈடுபடுத்துகிறோமா, எந்த அளவுக்கு அவரிடத்துல விசாரிக்கிறோமோ, எந்த அளவுக்கு தேவன் நம்முடைய வாழ்க்கையில தொடர்ந்து இடைபட்டு கொண்டே இருக்க வேண்டும் என்று சொல்லி நாம் நினைக்கிறோமோ, அந்த அளவுக்கு நம்முடைய வாழ்க்கையில நன்மை காரியங்கள் நடந்தாலும் சரி, தீமை நடந்தாலும் சரி, எது நடந்தாலும் முடிவாய் அது தேவனுக்கு மகிமை கொண்டு வருவதாகவும் நமக்கு சந்தோஷம் கொடுக்கும்படியாய் தேவன் அதை முடிக்க வல்லவராய் இருக்கிறார். எத்தனையோ தீமைகள் சில சமயம் நம்முடைய வாழ்க்கையில நடக்கிறது, ஆனால் தீமை எல்லாவற்றையும் அவருடைய கிருபையினாலே, அவருடைய பரிசுத்த ஆவியின் கிருபையினாலே நன்மையாய் தேவன் மாற்றி போட்டு கொண்டிருக்கிறார். அதே மாதிரி நன்மைகள் நடந்து கொண்டிருக்கிறது, நன்மைகள் நடக்கும் போது தேவனை நம்ம விசாரித்து அறியாமல் விட்டு விடுகிறோம். அப்ப அந்த நன்மை, வந்த நன்மை மறைந்து விடுகிறது, அது சந்தோஷத்தை கொடுப்பதில்லை, அது வந்து தேவனுக்கு மகிமையை கொடுப்பதில்லை. ஆனால் அதே சமயத்துல அந்த நன்மை ஆண்டவருடைய சமூகத்திலே கொண்டு போய் கொடுத்து, ஆண்டவரே நீர் எனக்கு கொடுத்தது இது, இதை எப்படி வர்ணிக்க வேண்டும், இது எப்படி பிரயோஜனப்படுத்த வேண்டும், இதை எப்படி வந்து உன்னுடைய நாமத்திற்கு மகிமையா நீர் உபயோகப்படுத்த வேண்டும் என்பதை நாம் சொல்வோம் என்றால் தேவன் ரொம்ப சந்தோஷப்பட்டு அதை 10 மடங்காய் 100 மடங்காய்
அதை பெருதிப்படுத்தி நம்மிடத்திலே கொடுத்து அதை ஆசீர்வதிப்பார். நிறைய விலங்குகளை தேவன் படைத்தார். படைச்சிட்டு எல்லாம் அந்த ஆதாம் இடத்திலே கொண்டு வந்தார். ஆதாம் வந்து அதற்கு என்ன பெயரிடுவான் என்று சொல்லி அவர் பார்த்து கொண்டிருந்தார். எல்லாம் அவருதுதான், எல்லாவற்றையும் அவர் தான் டிசைன் பண்ணார். ஏன், எதற்காக அவரே பேர் சொல்லிட்டு அந்த பேரின் அட்டவணையை எடுத்து ஆதாம் இடத்துல கொடுத்திருக்கலாம்? எதற்காக தேவன் ஆதாமை பெயரிடும்படியாய் சொல்லுகிறார்? ஏன்னா ஒவ்வொரு விலங்கை வந்து அவன் பார்க்கும்போது தேவனுடைய மகிமை அந்த விலங்கின் அந்த உருவத்துல, அதனுடைய டிசைன்ல, அதனுடைய போக்கிலே, நோக்கத்திலே, அதனுடைய வனப்பிலே பொதிந்து இருக்கிறதுனால அது அவனுக்கு அவரை அறிந்து கொள்ளும்படியாய் ஒரு வழியாய் இருக்கிறது. அதுதான் பர்பஸ். அதே மாதிரி நிறைய பரிசுத்தவான்களுடைய வாழ்க்கையில தேவன் வெற்றிகளை கொடுக்கிறார். அந்த வெற்றியை முடிஞ்ச உடனே நம்ம ஏற்கனவே பார்த்தோம், ஏவாள் வந்து முதல் முறையாய் குழந்தை, அதுதான் உலகத்திலேயே வந்து முதல் பிரசவம். அதை வந்து அந்த குழந்தையை ஈன்றெடுத்து அனுபவம் வரும்போது அவ என்ன அழகாத சொல்றா பாருங்க, தேவனால் இதை பெற்று. அதாவது குழந்தை வந்து கையில வந்த உடனே கடவுளையே மறந்து விடுகிறவர்கள் இருக்காங்க. ஆனால் குழந்தை கையில வந்த உடனே முதலாவது அவள் வந்து ஆண்டவருடைய ரட்சிப்பை நினைக்க. இதுதான் சரியான ஆட்டிடியூட். வெற்றியையும் நன்மையையும் இப்படித்தான் நாம் அணுக வேண்டும். அது அவளுக்கு ரட்சிப்பாய் முடிந்தது. அப்படி சொன்னதுனால தேவ தூதர்கள் கேட்டாங்க, ஆண்டவர் கேட்டாரே ஆசீர்வதி, அவனை வந்து அவனை வந்து ஆசீர்வதித்தார். ஒருவேளை அவ வந்து பாவத்தில் விழுந்தாலும் மரிக்கும் போது அந்த ஆண்டவர் தன்னை பார்த்து கொண்டிருக்கிறார் என்ற அந்த எண்ணம், அந்த விசுவாசத்தோடு அவர் மறைத்திருக்கலாம். நம்முடைய வாழ்க்கையில நடக்கும் நன்மைகளையும் தீமைகளும் தேவனிடத்திலே நம்மை கொண்டு போகும் கருவிகளாய் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றால் பரிசுத்த ஆவியின் கிருபைகள் நமக்கு தேவை. தாவீதுக்கு அது அதிகமாய் கொடுக்கப்பட்டது. அவன் அதிகமாய் விரும்பி அதை கேட்டதினாலே கொடுக்கப்பட்டது. அவன் பாவத்திலிருந்து விழுந்த போது கூட அவன் கேட்கறது ஒரே ஒரு விஷயம்தான், ஆண்டவரே என்னிடத்துல இருந்து அந்த ஆவியை எடுத்துட்டு போயிடாதீங்க, பரிசுத்த ஆவியானவரை எடுத்துட்டு போயிடாதீங்க. அதுதான் அவன் கேட்கிறது. ஏன்னா அவருடைய வழி நடத்துதல் பொக்கிஷம், அவருடைய ஆலோசனை திவ்யம். அது வெற்றியை பெருக பண்ணும், தோல்வியை வெற்றியாய் மாற்றி போடும். அந்த மாதிரி கிருபைகளை இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவராகி நமக்கும் தேவன் கொடுக்கும்படியாய் ஆண்டவரிடத்துல இந்த நாட்களில் கேட்போம். நல்ல ஆண்டவரே, இந்த நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இன்றைக்கு நாங்கள் வாசிக்க கேட்ட அந்த வசனங்களுக்காய் நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. தொடர்ந்து எங்களோட பேசும் ஆண்டவர். வெற்றியிலே உமை நினைத்து வழி நடத்துதலை கேட்கக்கூடிய கிருபைகளை தாரும். தோல்வியிலே எப்படி இந்த தோல்வியை வெற்றியாய் உம்மால் மாற்ற முடியும், இதை நாளை நீர் மகிமைப்படுவீர் என்று நாங்கள் சிந்திக்க கிருபைகளை தாரும். எது நடந்தாலும் அது உண்மை மையப்படுத்தி எங்களுடைய வாழ்க்கையை ஆண்டவரே நான் நடத்த எங்களுக்கு உதவி செய்தல்லாம். இயேசுவின் நாமத்திலே கேட்க நல்ல பிதாமே. தேயின் சக்தி தகர்ந்திடவே, நோயின் சாபம் அகற்றிடவே, தேயின் சக்தி தகர்ந்திடவே, நோயின் சாபம் அகற்றிடவே, வல்லமை தாரும் வேலன் அருளும், வல்லமை தாரும் வேலன் அருள் வரம் தந்தம் மெய்யாபிஷேகியும், வரம் தந்தம் மெய்யாபிஷேகியும். பரிசுத்தாவி எங்கள் மீதிலே ஒழியும் இந்த வேளையிலே, பிரசன்னத்தால் நிரப்பியம்மை புது சக்தியை அளித்திடுமே.
பாதியே பரலோகத்தின் பல கணிகள் பரலோகத்தின் அதிபதியே பரலோகத்தின் பல கணிகள் திறந்தே கொட்டிடும் கிருபை சொரியும் திறந்தே கொட்டிடும் கிருபை சொரியும் திருப்தி படுத்தி அனுப்பும் திருப்தி படுத்தி அனுப்பும் பரிசுத்தாவி எங்கள் மீதிலே ஒழியும் இந்த வேளையிலே பிரசன்னத்தால் நிரப்பியம்மே புது சக்தியை அழித்திடுமே பிரசன்னத்தால் நிரப்பியம்மே புது சக்தியை அழித்திடுமே